நியூசிலாந்தில் இன்று பொதுத் தேர்தல் நடைபெறுகிறது. அந்நாட்டில் தொழிலாளர் கட்சித் தலைவர் ஜெசிந்தா ஆண்டர்சன் தேசிய கட்சித் தலைவர் ஜூடித் கோலின்ஸ் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. நியூசிலாந்தில் 53வது நாடாளுமன்றத்தை அமைப்பதற்கான தேர்தலாக இது அமைந்துள்ளது. வாக்குச்சாவடிகளுக்கு வராமலேயே சுமார் 50% வாக்காளர்கள் தங்களது வாக்கினை முன்கூட்டியே செலுத்தியுள்ளனர். அங்கு 35 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். வாக்குப்பதிவு முடியும் வரை எந்தவொரு ஊடகமும் தேர்தல் குறித்த முன்னோட்ட தகவல்களை வெளியிடக்கூடாது என கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.